ஓபிஎஸ் அணி சார்பில் பேச்சுவார்த்தைக்கு குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஓபிஎஸ் அணி சார்பில் தற்போது குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. வைத்திலிங்கம், குபகிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர் ஆகிய 7 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். வைத்திலிங்கம், குபகிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் உட்பட 7 பேர் இந்த குழுவில் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்கலாம். சண்முகப்பிரியன், கூடுதல் விவரம் என்ன? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் நிபந்தனையற்ற ஆதரவோடு பாஜக கூட்டணியில் இருப்பதாக சமீபத்தில் அறிவித்திருந்தார். இருந்த போதிலும் பாஜக தரப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் இருந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கு பயணமாக 2 முறை பிரதமர் மோடி வந்திருந்த போதிலும் அந்த 2 நிகழ்வுகளுக்குமே ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு நேரில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்காததும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் அழைத்திருந்த போதிலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அழைப்பு கொடுக்காத ஒரு நிலை என்பது இருந்தது. இந்த சூழலிலும் பாஜக கூட்டணியில்தான் இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். இதே தொடர்ச்சியாக தற்போது பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு ஒன்றை ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அமைத்து அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 7 பேர் கொண்ட அந்த குழுவில் வைத்திலிங்கம், கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன், தர்மன், புகழேந்தி, மருத அழகராஜ் உள்ளிட்ட 7 பேர் இந்த குழுவில் இருக்கிறாங்க. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவும், தொகுதிகளை உறுதி செய்யவும், தொகுதி பங்கீடு நடந்து கூட்டணிகளை உறுதி செய்யவும் இந்த குழுவினர் அமைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த 40 மக்களவை தொகுதிகளிலும் அவர்களுடைய தரப்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு பெறக்கூடிய அறிவித்திருக்கிறார்கள். வருகின்ற 10 தேதி தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனுவினை நேரடியாக வழங்கலாம் எனவும், 10 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை விருப்ப மனுவுக்கான கட்டணமாக 10,000 ரூபாய் செலுத்தி அதனை பெற்று உடனடியாக பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அன்றைய தினம் மாலையே 6 மணி அளவில் நேர்காணல் என்பது நடைபெறும் எனவும் அந்த அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட மற்ற பிரதான கட்சிகள், அதாவது அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உள்ளிட்ட அனைவருமே விருப்ப மனு பெறுதல், நேர்காணல் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்தல் போன்ற தேர்தல் நடவடிக்கைகளில் கடந்த 2 வாரமாக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பானது அமைதி காத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திடீரென நேற்று தினம் இரவு தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் நேற்று தினம் நள்ளிரவில் இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு ஒன்று அமைத்திருப்பதோடு விருப்ப மனு பெறுவதற்கான சுற்றறிக்கை அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பாஜக தரப்பிலிருந்து மறைமுகமாக அதிமுகவுடைய கூட்டணிக்காக காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாஜகவுடன் கூட்டணிக்கான அமைப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். இந்த தொடர்ச்சியாகத்தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு பாஜக தரப்பிலிருந்து கூட்டணிக்கான சமிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இதன் பின்னரே இது போன்ற தேர்தல் நடவடிக்கைகள், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்தல், விருப்ப மனு பெறுதல் போன்ற நடவடிக்கைகள், தேர்தல் பணிகளை ஓ பன்னீர்செல்வம் விரைந்து முன்னெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவினர் பாஜக மற்றும் சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்குவார்கள் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.